அருங்கொடை இல்லத்தோடும் கேசி திருச்சியோடும் உலகளாவிய அளவில் இணைந்து பயணிக்கிற அத்துணை நம்பிக்கையாளர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பொருளுதவியை யூதேயாவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அனுப்ப தீர்மானித்தனர் என்று திருத்தூதர் பணிகள் 11:29 காண்கிறோம். ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்களின் மனதை கொண்டு உலகமெங்கும் இருக்கிற நல்ல உள்ளங்கள் தம் இதயம் திறந்து கரம் நீட்டுகிறதாலேயே எம் அருங்கொடை இல்லம் எழுந்து அடுத்த கட்ட நிலையை எட்டி பிடித்திருக்கிறது. நன்றியோடு மட்டுமல்ல ஜபத்தோடும் உங்களை நினைவு கூறுகிறோம். அருங்கொடை இல்லத்தோடு கரம் கோர்த்து இருக்கிற அத்துணை குடும்பங்களையும் அருங்கொடை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உதவி செய்ய விரும்புவோர் தொடர்புக்கு அருட்பணி ஆல்பர்ட், இயக்குனர் அருங்கொடை இல்லம், என் 49K பாரதியார் சாலை, திருச்சி 1, செல் 9788536940. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புறவுகளே, இன்றைய நாள் திருப்பள்ளிக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த பள்ளியின் வழியாக வழங்குவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். உலகில் இந்த ஆண்டு வரை பலர் தேடுகிறார்கள். ஆனால் அனைவருமே நல்ல மனநிலையோடு ஆண்டு வரை தேடுகிறார்களா என கேட்டால் அதற்கு பதில் பெரும்பாலும் இல்லை என்றுதான் வருகிறது. ஆண்டு வரை எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் தேட வேண்டும் என்பதை தியானிக்க இன்றைய நாள் இறை வார்த்தை நம்மை அழைக்கிறதாகவே திறந்த மனதோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையின் வழியாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் வழியாகவும் நாம் முழு மனதோடும் உண்மையாய் கடவுளை தேடுகின்றவர்களாய் மாற இத்திருப்பலியில் இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களுக்காய் மனம் வருந்தி வானக தந்தையிட மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8-15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்திற்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதர் முகம் போல இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல், திருப்பாடல் 119. ஆண்டவரின் திருச்சட்டப்படி சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள்
படி நடப்போ பேறு பெற்றோன் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன் நீரின் மன்றாட்டை கேட்டு சட்டப்படி நடப்போ ஆண்டவரின் திரு சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோய் வழியே என்னை விட்டு விளக்கி அருளும் உமது திரு சட்டத்தை எனக்கு சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோம் ஆண்டவரின் திரு சட்டப்படி நடப்போ பேரு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 22 முதல் 29 முடியும். இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் இயேசுவை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து,
கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, யோவான் செய்தி 2:25 இறை வார்த்தை கண்டிப்பாக நாம் நிறைய முறை வாசித்திருப்போம். அந்த வார்த்தை இப்படியாக இருக்கிறது: மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை பின்புலமாய் வைத்து கொண்டு நாம் இன்றைய இறை வார்த்தைகளை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை சூழலை பார்க்குறப்ப எங்குமே நமக்கு ஒரு அதிக எண்ணிக்கையில் கூட்டம் தேவை, அதிக எண்ணிக்கையில் மக்கள் வேண்டும் என விரும்புகிறோம். அது ஒரு அரசியல் கட்சி என்றாலும், பள்ளி என்றாலும், கல்லூரிகள் என்றாலும், அது ஒரு நற்பணி மன்றம் என்றாலும், ரசிகர் மன்றம் என்றாலும் சரி, எங்குமே நமக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். ஒரு புதிய ஆலயத்தை ஆரம்பிக்கிறோம் என சொன்னாலும் கூட அந்த ஆலயத்தில் குறைந்த அளவு அந்த பங்கை நிர்வகிக்கிற அளவு அங்கே ஒரு இறை மக்களுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும் என சொல்லி நம்முடைய சமயத்தலத்தில் நாம் எண்ணுவது உண்டு. ஆக அதிகமான எண்ணிக்கையில் நாம் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிற பொழுது அது பலருக்கு பலமாய் விளங்குகிறது. ஆகவே இன்னைக்கு பார்க்குறோம், நம்மை விட்டு மக்கள் பிரிந்து செல்லுகிற பொழுதும் அல்லது பிற சபைகளுக்கு அவர்கள் செல்லுகிற பொழுதும் எங்கு ஒரு நாள் நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோமே என்கிற அச்சம் நம்மில் இயல்பாக தோன்றுகிறது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இயேசுவை என்று பாருங்களே, ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவருக்கு பின்னால் வருகிறது. அவருக்கு மக்கள் தான் தேவை, எண்ணிக்கை தான் முக்கியம் என சொல்லியிருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? எல்லோரையும் வாருகளில் அழைத்திருப்பார். ஆனால் அவருக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல. தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவர் போதித்த அத்துணை காரியங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருக்கு குறைந்தது வெறும் 12 திருத்துதர்கள் தான் தேவைப்பட்டார்கள். எப்பொழுதுமே அவர் எண்ணிக்கையை கணக்கிட்டதே கிடையாது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் இறைவார்த்தையை நாம் ஆழமாய் வாசிக்கிற பொழுது ஏன் தன்னை நோக்கி வந்த மக்களை இயேசு கிறிஸ்து, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக வயிறார உண்டதால் மட்டுமே என்னை நம்புகிறீர்கள் என சொன்னார். நாம் பார்க்கிறோம் இந்த யோவான் சித்த 6 இயேசு 5000 பேருக்கு உணவை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், பழுகு செய்கிறார். அதன் பிறகு இவரை அரசராக மக்கள் எங்கு ஆக்கிவிடுவார்கள் எண்ணி இயேசுவை அந்த மக்கள் மத்தியிலிருந்து விலகிச் செல்வதை பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் இயேசுவை அந்த மக்கள் கூட்டம் பின்தொடர்கிறார்கள். அவர்கள் படகேறி மறுகரைக்கு வந்து இயேசுவை காணுகின்ற பொழுது கூட இயேசுவிடத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகவில்லை. அவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து வாங்க வாங்கன்னு சொல்லி அவர் அழைக்கவே இல்லை. சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என சொன்னவர் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் படகேறி வந்த பொழுது ஏன் அவர் மகிழவில்லை? இந்த கேள்வி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் யோவான் 2:25 சொல்கிறபடியாக, யாருமே மனிதரை குறித்து இயேசுவுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அத்துணை மனித உள்ளங்களில் இருப்பதையும் இயேசு அனுபணுவாய் அவர் எழுத்தண்ணி அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் தன்னை நோக்கி வந்த கூட்டம் உண்மையில் தன்னை பக்தியோடு பின்பற்றுகிறார்களாம், உண்மையில் ஒரு ஆன்மீக தாகத்தோடு என்னை பின்பற்றுகிறார்களாம், அல்லது வயிறார உண்டுதால் மட்டும் என்னை தேடுகிறார்களா என்பதில் இயேசு மிக தெளிவாக இருந்தார். அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் அரும் அடையாளங்களுக்காக அல்ல, ஆண்டவருக்காக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்காக அல்ல, மாறாக நீங்கள் உண்ட உணவிற்காகத்தான் என்னை தேடுகிறீர்கள் என சொல்லி இயேசு அவர்களை தோல்வியுறுத்து காட்டுகிறார். இது நற்செய்தி சொல்லுகிற பின்புலம். முதல் வாசகத்திலே பாருங்கள், மிக அழகாக ஒரு வாழ்க்கை. நாம் திருத்துதர் பணிகள் 6 கடந்த சனிக்கிழமை வாசித்திருப்போம். எப்படி கிரேக்க கைம்பெண்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திருத்துதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பணிவிடை செய்வதற்காய் திருத்தொண்டர்கள் என்கின்ற ஒரு 7 பேரை அவர்கள் அர்ச்சிக்கிறார்கள். அந்த 7 பேரில் ஒருவர் தான் ஸ்தேவான். அவர் பணிவிடை செய்வது மட்டும் தன்னுடைய பணி என சொல்லி தன் பணியின் எல்லையை அவர் முடக்கிக் கொள்ளவில்லை. மாறாக இன்னைக்கு பார்க்கிறோம், மிகப்பெரிய மக்கள் எல்லாம் ஸ்தேவானோடு வாதிட வருகிறார்கள். ஆனால் ஸ்தேவானின் வார்த்தைகளோடு அவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை. ஏனென சொன்னால் அவர் ஆண்டவரால் இயக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய பணி உணவருந்துகின்ற இடத்தில் பரிமாறு என சொல்லி அவர் தன் பணி இலக்கை சுருக்கி கொள்ளாமல் அவர் கற்றுக்கொண்டதை அவர் மக்களுக்கு அறிவிக்கிறார். எப்படி அவரால் அறிவிக்க முடிகிறது? நாம் அன்னைக்கு பார்த்தோம், சனிக்கிழமை திருத்துதர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் நற்சான்று பெற்றவர்களையும்
தூய ஆவியினுடைய அருளும் வல்லமையும் ஞானமும் கொண்ட மக்களை தேர்ந்தெடுங்க என சொல்லியாக தூய ஆவியினுடைய வல்லமையை ஞானத்தை கொண்டிருந்த ஸ்தேவான் தன் பணி நேரம் போக மீதி நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துரைப்பதை அவர் தன்னுடைய முதன்மையான இலக்காக கொண்டிருந்ததாகவே தான் இன்றைய முதல் வாசகத்தின் முடிவிலே அவருடைய முகம் வானத்துடன் முகத்தை போல பிரகாசமாய் இருந்ததாக இறைவார்த்தை எடுத்துச் சொல்லுகிறது. அவர் கடவுளை உண்மையாக தேடினார். ஆகவேதான் அவருடைய பேச்சில் அவருடைய தோற்றத்தில் கடவுள் அவரோடு இருந்து யாருக்கு முன்னாலும் அவர் தோற்று போகாதபடி அவர் கடையனாய் மாறாதபடி ஆண்டவர் அவரோடு இருந்து அவரை இயக்கி உயர்த்தியதை பார்க்கிறோம். ஆனால் நற்செய்தி வாசகத்திலே இந்த மக்கள் உண்மையில் தேடாததால் இயேசு அவர்களை கண்டுகொள்ளவில்லை. நிலை வாழ்வு கொடுக்கிறவரை நீங்கள் தேடுங்கள், கடவுள் அனுப்பியவரை நீங்கள் நம்புவதுதான் ஏற்று செயல் என சொல்லி அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு பாடத்தை கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் இரண்டு குழுக்களுக்கு மிக ஆழமான செய்தியை சொல்கிறது. முதலில் அருள் பணியாளர்கள், திரு அவை தலைவர்கள், இரண்டாவது இறை மக்கள். இந்த இருவருக்கும் தனித்தனியாக அது சொல்லவில்லை, மாறாக ஒரே செய்தியை தான் எப்படி இருவரும் அவரவர் பொறுப்பை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்முடைய ஆலயங்களில் சில பேர் மதமாற்றம் அடைந்து வருவார்கள். வந்து பார்க்குறப்ப ரொம்ப பக்தியாக கோயிலில் இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப பக்தியாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியும். ஆனால் நாம் அடிப்படையில் யோசித்து பார்த்தோம் என சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் கடவுளையோ இயேசுவையோ ஆவியானவரையோ ஒரு முழுமையான ஆர்வத்தோடு தாகத்தோடு தேடி வந்திருக்க மாட்டாங்க. நம்முடைய ஆலயங்களில் என்னுடைய ஆலயத்தில் கூட யதார்த்தத்தை பார்க்கிறேன். தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும், பெயர் வைக்க வேண்டும் என சொன்னால் முறைப்படுத்தப்படாத நம்முடைய திருமணங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என சொல்லி தாயோ தந்தையோ யாருடைய திருமணம் முறைப்படுத்தப்படவில்லையோ அவர்களில் யார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையோ அவர்களை அழைத்து மிக மிக வேகமாக ஒரு நல்ல ஞானஸ்தானம், அடுத்த நாளில் புதுநன்மை, அடுத்த நாளில் உறுதி பூசல், அடுத்த நாள் தாலியை மந்திரிச்சு கட்டுறது, கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா குழந்தைக்கு பேர் வச்சிருவோம். இங்கு எந்த விதத்தில் உண்மையாய் அந்த கத்தோலிக்கர் அல்லாத ஒரு ஆணோ பெண்ணோ கடவுளை அறிந்து கொண்டார்? இல்லை, அவர் அறிந்து கொள்ளவே இல்லை. சிறு வயதில் நம்முடைய தாய் தகப்பன் நமக்காக மெழுகுத்திரியை ஏந்தி கொண்டு நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையின் காவலர்களாக மாறினார்கள். திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொண்டோம். ஏறக்குறைய 10-12 ஆண்டுகள் கழித்து முறையான மறைக்கல்வியை பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் அருள் தந்தையர், அருள் சகோதரிகள், பள்ளி என சொல்லி முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக சூழலில் வளர்ந்து நாம் இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் பல மாதங்கள் பயிற்சி எடுத்து பெற்றுக்கொண்டோம். அதன் பின்னால் மீண்டுமாய் நாமே சுயமாய் முடிவெடுக்கிற பக்குவத்தை அடைந்த பிறகு நமக்கு உறுதி பூசலி என்ற அருளடையாளம் கொடுக்கப்படுகிறது. அதையும் நாம் கோடை நாட்களிலே முறையாய் வகுப்புக்கு சென்று ஆவியானவரை குறித்து கற்றுக்கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட நாட்களெல்லாம் மறைந்து வருகிறது. திருமணம் என வருகிற பொழுதும் அவர்களுக்கு முறையான பயிற்சியை கொடுத்து திருமணத்தை குறித்த தெளிவை அவர்களுக்கு ஏற்படுத்தி அதன் பிறகுதான் இது வெறும் உடன்படிக்கை மட்டுமல்ல, கடவுள் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதல்ல, மாறாக கடவுள் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் தொடக்கத்தில் இணைத்தாரோ அதுபோல உங்களை இணைக்கிறார் என சொல்லி அவர்களுக்கு முறையான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து நாம் அவர்களை உருவாக்கினோம். ஆனால் இன்னைக்கு அவசர அவசரமா ஒரு அருள் சாதனத்தை கொடுத்தாகணும், இதுங்க வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயாகணும், திருமண தடை நீங்கி ஆகணும், அப்பா சாக கிடக்கிறாரு, அம்மா வெளியூருக்கு போயணும் சொல்லி நாம் நேரத்தை குறைப்பதற்காக நீங்கள் சந்தா கட்டினா போதும், அவ்வளவுதான், சந்தா கட்டினா போதும், எந்த அருளடையாளம் என்றாலும் சரி மிக எளிதாக வாங்கிவிடலாம். ஆண்டவரும் ஆலயமும் ஆன்மீகமும் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு, அதுதான் உண்மை. நீ ஒண்ணுமே கட்டாட்டியும் பரவாயில்லம்மா, ஒரு வருடம் போனாலும் பரவாயில்லை, நீ ஆண்டவரை அறிந்து கொண்டு நீ வழிபடுகிறவர், நீ வழிபட போகிறவர் யார் என்பதை முழுமையாய் தெரிந்து கொண்டு அப்புறமா அவரை பின்தொடரன்னு சொன்னா அது உண்மையான பயிற்சி, உண்மையான மறைக்கல்வி. திருமுழுக்கு வாங்கிட்ட பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் இருக்கட்டும், நீ நற்கருணை பெற்றுக்கொள்வதற்கு உனக்குள் தாகத்தை வளர்த்துக்கொள், அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கும்னு சொல்லி தேடு, ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய், முறையான பயிற்சி எடுத்து நீ ஆண்டவரை உனக்குள் உணவாக உட்கொள், வரங்களையும் கனிகளையும் கொடுக்கிற ஆவியானவரை முறையான பயிற்சி எடுத்து வாங்குன்னு சொல்லி எப்பொழுது ஒவ்வொரு அருளடையாளத்திற்கும் முறையான நேரம் ஒதுக்கி பயிற்சி கொடுத்து அவர்களை நாம் பெற செய்கிறோமோ அப்பொழுதுதான் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு பின்பற்றுவார்களே ஒழிய ஏதாவது ஒரு திருமணத்துக்காகவோ
குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுக்காகவோ அவசர அவசரமாக அவசர அவசரமாக நாம் பண்ணி வைக்கிற அந்த அருள் அடையாளங்கள் சடங்குகளாகவே மாறிப்போகிறன அன்றி அது ஒரு நாளும் அருளை குடைக்கிற அருள் அடையாளங்களாக இன்று விளங்குவதே கிடையாது. அந்த அருள் அடையாளத்தை நிகழ்த்துகிற பொழுது மனசுக்குள்ளே சந்தோஷமே இருக்காது. அந்த ஆணோ அந்த பெண்ணோ ரொம்ப பக்தியாக கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அவருடைய மனதில் இருக்கின்ற இலக்கு என்ன? அதான் யோவான் இன்றைக்கு எச்சரிக்கிறார். யாருமே கடவுளுக்கு சொல்ல வேணாம், அங்கே இருக்கிற ஆணும் பெண்ணும் மதமாற்றம் அடைய வந்திருக்கிற கத்தோலிக்கராய் மாற வந்திருக்கிற அந்த ஆணுடைய பெண்ணுடைய மனதில் என்ன என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்? ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, வாங்கி முடிச்சிருவோம், இதை வாங்கினா தான் நாளைக்கு புதுநன்மை தருவாங்களாம், புதுநன்மை வாங்கினா தான் உறுதி புசல் கொடுப்பாங்களாம், இதெல்லாம் முடித்தா தான் தாலியை கோயிலில் மந்திரிச்சு கொடுப்பாங்களாம், இதெல்லாம் பண்ணாதான்ப்பா நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்க முடியும். அவர்களுடைய அடிப்படை இலக்கு என்பது ஆண்டவரை தேட வேண்டும் என்பது கிடையாது. நோக்கம் வேறு. என் பிள்ளைக்கு ஆலயத்தில் பெயர் வைக்க வேண்டும், என் உறவுகளை எல்லாம் அழைத்து சாப்பாடு போட்டு மொய்ய வாங்கணும், அதுதான் அவன் மனசுக்குள்ள இருக்க இலக்கிய ஒளிய உண்மையோடு ஆண்டவரை தேட வேண்டும் என்று வரவில்லை. நாம் அவர்களுக்கு அருளுடையாளத்தை கொடுத்துடலாம், ஆனால் அந்த அருளுடையாளத்தின் ஆசிரை அவர்கள் பெறப்போவதே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் உள்ள தலைவில் கடவுளை முழுமையாய் தேடவில்லை. எப்படி இன்னைக்கு ஒரு உணவுக்காய் அந்த கூட்டம் தேடி வந்த பொழுது இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் தேடி வருகின்னு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டதை கொடுக்காமல் இருந்தாரோ, அதுபோல ஏதோ ஒரு இலக்கை அடைவதற்காக ஏதோ ஒரு சுயநல லாப நோக்கை பெறுவதற்காக அருள் அடையாளங்களை ஆலயத்தில் பெறுகிற பொழுது பக்தியாய் பெறுகிறபடி பாசாங்கு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வெளித்தோற்றத்தை அல்ல, நம் மனதிற்குள் நாம் அந்த அருளாயத்தை பெறுகின்ற பொழுது இருக்கின்ற என்ன ஓட்டத்தை அவர் படிக்கிறார், அதன்படி அவர் நமக்கு ஆசிரியை கொடுக்கலாமா வேணாமன்றது முடிவு செய்வார். நம்முடைய ஆலயங்களில் இதை திருச்சபை பணியாளர்களும் இறை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவசர அவசரமாக கொடுக்கறது பேர் அருளாடையாளம் கிடையாது. நேரத்தை செலுத்தி முறையான பயிற்சியை கொடுத்து ஆண்டவர்னா யார், கடவுள்னா யார், தூயாவியானவர்னா யார், மூவருக்கும் என்னென்ன பணிகள் இருக்கு, மூவரும் மூவராக இருந்து எப்படி ஒருவராக இருக்கிறார்களோ சொல்லி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அதன் பின்னால் நாம் திருவையினுடைய உறுப்பினர்களாக இணைக்கிற பொழுதுதான் அவர்கள் உயிருள்ளவர்களாய். இன்னைக்கு எப்படி ஸ்தேவான் சாப்பாடு பரிமாறது மட்டும் வேலையில் சொல்லி வார்த்தை எடுத்துரைத்தாரோ, அதுபோல பணியாற்றுகிறவர்களாய் நம்முடைய அவையில் அவர்கள் இருப்பார்களே ஒழிய எண்ணிக்கை போதும் சந்தா போதும்னு சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொரு அருளடையாள கொண்டாட்டமும் நாம் சேர்க்கிற மக்களும் இயேசுவிற்கு கடவுளுக்கு முன்னால் வெறும் எண்ணிக்கையாய் வெற்று கூட்டமாய் இருக்குமே ஒழிய அது உயிருள்ள இறை மக்கள் கூட்டமாய் இருக்க போவதே அல்ல. ஆகவே நம்முடைய தேவைக்காய் ஆண்டவனை ஆலயத்தை வியாபாரம் செய்து விடாமல் ஏதோ காசை கொடுத்து அருளுடையாளத்தை வாங்கிடலாம்னு சொல்லி ஒரு வியாபார மனநிலையை ஆலயத்தில் வளர்த்து கொள்ளாமல் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப சேவான் வாழ்ந்தபடி நாம் உண்மையோடு வாழ வேண்டும். இயேசு சொல்லுகிறபடி கடவுளை முழு மனதோடு தேட வேண்டும். இன்னைக்கு திருப்பள்ளியில் அதுதான் திருக்குழுவ மன்றாட்டம். ஆண்டவர் இறக்க வேறு பாடினதுக்கப்புறம் சொன்ன ஜெபம் அதுதான், பழைய மனித இயல்புகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவின் இயல்புக்கேற்ப நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பள்ளியினுடைய அந்த தொடக்க திருக்குழுவ ஜெபமாக இருந்தது. அந்த ஜெபத்தை நாம் நம்முடைய வாழ்வாக்குவோம். இயேசுவை உணர்ந்து பின்பற்றுகிற பொழுது நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் நம்முடைய தேவை அறிந்து நமக்கும் நம் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைவாய் செய்வார். ஆனால் அவரை ஒரு லாபத்திற்காக தேடுகிற பொழுது அவரிடமே நேரில் சென்று பேசினாலும் எப்படி இன்றைக்கி இந்த மக்களை இயேசு கண்டுக்காமல் அவருடைய உண்மையான நிறத்தை தோளெடுத்து காட்டினாரோ அதுபோல நம்மையும் அவர் காண்பிப்பார். கடைசியாக அந்த மக்கள் கேட்டாங்க ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கி அந்த கேள்வி நமக்கும் பொருந்தும். கடைசியாக இயேசு சொல்கிறார் பாருங்க, கடவுள் அனுப்பியவரை நீங்கள் நம்புவதுதான் ஏற்ற செயல். கடவுளை இயேசுவை நம்புவது என்பது ஒரு நாளில் ஒரு நொடி பொழுதில் விளைகிறது அல்ல. அதற்கு நாம் உண்மையில் அவரை ஆத்மார்த்தமாக தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன். கடவுளே உம் தீ
கிறிஸ்துவில் அன்புறவுகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழியும் எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழியின் காணிக்கைகளோடும் எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாகும். இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாசாவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முத திரு அபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், மறக்கப்பட்டவர்களையும், மாசில்லாத குழந்தைகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் அறம்பருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாகும். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. உண்மையான உள்ளத்தோடு இவரை பின்தொடர்வதற்காய் அழைப்பு கொடுக்கிறார். அழிந்து போகிற உணவிற்காக அல்ல, அழியாத நிலை வாழ்வுக்காய் உலகினுடன் சொன்னவர். அத்தகைய அழியாத நிலை உணவாய் உடலாய் இரத்தமாய் நமக்குள் எழுந்து வர இருக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை நாம் உணர்ந்திருக்கிறோம். முழு மனதோடு அவரை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது ஆண்டவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு நிறைவாய் கொடுப்பார். மாறாக என்னிடத்தில் இருக்கும் குறைகளுக்காக மட்டுமே, அதையெல்லாம் இவரிடத்தில் சென்றால் மட்டுமே இவர் நிறைவு செய்வார் என சொல்லி ஒரு விதமான சுயநல எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை அணுகினால் நம் காரியங்கள் ஒரு நாளும் நிறைவு பெறாதாகவே ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பின்படி நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வையும் தேடலையும் முன்னெடுத்து இந்த பாடல் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை அறிஞ்சுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரீர், உம்முடைய ஒரு வார்த்தையினால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவராய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமையை உணர்ந்து உம்மை நாங்கள் தேடுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை ஆர்வத்தை எங்களுக்குள் தந்திரலும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இதனால் வரை வாழ்ந்த வாழ்க்கையில் தகப்பனேன் உம்மை நாங்கள் ஏதேனும் ஆதாயத்திற்காக தேடி வந்திருந்தால், எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காய், நிர்பந்தத்திற்காய், கடமையில் விருப்பம் இல்லாமல் வேண்டா விருப்பத்தோடு என் பெற்றோர்கள் என் பிள்ளைகளுடைய அழுத்தத்தினால் நான் ஆண்டவரை தேடுகிறேன் சொல்லிய தகப்பனேன், உமக்கு முன்னால் உம்முடைய பிரசனத்தில் முழு மனமில்லாமல் வந்திருந்த நேரங்களை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரே, உமக்கு முன்னால் இருக்கிற பொழுது எங்கள் வார்த்தைகளை அல்ல, எங்கள் காணிக்கைகளை அல்ல, மாறாக நீ எங்கள் உள்ளத்தை காண்கிறீர், எங்கள் உள்ளத்தை படிக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் தகுதியில்லாமல் இது நாள் வரை உம்மை அணுகி வந்திருந்தால், அத்தகைய ஒரு நேரத்திற்காய் மனநிலைக்காய் நாங்கள் இறைஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை, எங்கள் குறைகளை, பலவீனத்தை மன்னியும் ஆண்டவரே. தேவரீர் சர்வ வல்லமை படைத்தென்பதை உணர்ந்து தகப்பனே, உம்மிடத்தில் நம்பி சென்றால் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருவி அணுகின்ற அத்தகைய விசுவாசத்தோடு உம்மை அணுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவர், இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே, பசியோடு உம்மை நாடி வந்தவர்களுக்கு உணவளித்தேன், மீண்டுமாய் உம்மை தேடி வந்த பொழுது ஆண்டவரே
அழிந்து போகிற உணவிற்காய் அல்ல, அழிந்து போகாததை தேடுங்கள் என சொன்னீரே. நாங்களும் அழிந்து போகிறவற்றின் மீது எங்கள் ஆர்வத்தை, கவனத்தை, பார்வையை எல்லாம் குறைத்து கொண்டாண்டவரே. அழியாததை நாங்கள் முதலில் கண்டுணரவும், எது அழிந்து போகிறது, எது அழிந்து போகிறது உணர்ந்து கொண்ட தகப்பனே, அதை நோக்கி நாங்கள் எங்கள் தேடலை அதிகமாக செலுத்த கிருபை செய்துள்ள மாண்டவரே. அழிந்து போகாதது எங்கள் உடல் அல்ல, அழிந்து போகாதது எங்கள் ஆசை அல்ல, மாறாக எங்களுக்குள் இருக்கிற நீர் கொடுத்த ஆன்மா ஆண்டவரே, அது அழியாதது. அழியாத ஆன்மாவை நாங்கள் இன்னும் அழியாத நன்மையான காரியங்களால் ஆசிரால் அழகுபடுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருளும் ஆண்டவரே. தேவரீர், எங்கு சென்றால் எங்கள் ஆன்மாவை காத்து கொள்ள முடியும்? பேதுரு சொன்னபடியாக உம்மிடத்தில் வருகின்ற பொழுது, வாழ் வழிக்கு வாழ் வழங்குற உம்மிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்வை காத்து கொள்ள முடியும். தேவரீர், எங்கள் ஓட்டத்தை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. ஓடி ஓடி இழைத்து போகாமல், இலக்கில்லாமல் ஓடி சென்று களைத்து போகாமல் தகப்பனே, தேர்ந்து தெளிந்தவர்களாய் என் ஆண்டவருக்கு பிடித்தது எது, என் ஆண்டவர் நாடுவது எது, அழிந்து போகாதது எது என்பதை உணர்ந்து கொண்டாண்டவரே, அதை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு அதை நோக்கி எங்கள் கவனத்தை செலுத்தி அதுவே எங்கள் ஜெபமாய், எங்கள் ஆர்வமாய், எங்கள் தாகமும் தவிப்புமாய் மாறி ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும். தேவரே, இந்த மன்னக ஓட்டத்தை முடித்துக்கொண்டு விண்ணகம் நோக்கி பயணித்து வருகின்ற பொழுது ஆண்டவரே, எங்களுக்கான பரிசை உம்முடைய கரங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து தகப்பனே. தேவரே, இதோ கடவுள் அனுப்பியவர் மீது நம்பிக்கை வைப்பது ஏற்ற செயல் என சொன்னீரே. இயேசுவின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஏற்ற செயலுக்கேற்ற கைமாறை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் தந்திருளும் ஆண்டவரே. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ, பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Alleluia, Alleluia.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.